அண்மை செய்தி. அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான மருந்துகள் விநியோகிக்கப்படுவதை தடுக்கும் நடைமுறைகள் பற்றி கூடுதல் அறிக்கை தேவை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான மருந்துகள் விநியோகிக்கப்படுவதை தடுக்கும் நடைமுறைகள் என்னென்ன என்பது பற்றிய கூடுதல் அறிக்கை தேவை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அரசு மருத்துவமனைகளில் காலாவதி ஆகாத மருந்துகள் மட்டுமே வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் காலாவதியாகும் மருந்துகள் விநியோகிக்கப்படுவதாக அவ்வப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த காலாவதியான மருந்துகள் விநியோகத்தை தடுக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன, அவை பற்றிய கூடுதல் அறிக்கை என்ன என்பது குறித்து உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த கூடுதல் அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாறிவரும் பருவநிலை மற்றும் மக்கள் தொடர்ந்து பயணங்கள் மேற்கொள்வதால் புதிய புதிய வைரஸ் நோய்கள் பரவுகின்றன என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் காலாவதியாகாத மருந்துகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழக அரசிற்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான மருந்துகள் விநியோகத்தை தடுக்கக்கூடிய நடைமுறைகள் பற்றி கூடுதல் அறிக்கை தேவை என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.